வணக்கம். நான் லியோ ஜோதி போஸ், ஜி கே ஜென் பள்ளியினுடைய தமிழாசிரியர். பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வு அடிப்படையில் நாம் நிறைய வினா விடைகளை காணொலி மூலமாக பார்த்துட்ருக்கோம். அந்த அடிப்படையில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பகுதி, ஒரு மதிப்பெண்ணில் முதல் 15 மதிப்பெண்கள் இடம்பெறும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த 15 மதிப்பெண்களில் 12, 13, 14, 15, அதாவது 4 மதிப்பெண் அடிப்படையில் வரக்கூடிய ஒரு பகுதிக்கான ஒரு சான்றை தான் நான் சொல்ல போகிறேன். இது ஒரு எடுத்துக்காட்டு தான். இந்த எடுத்துக்காட்டின் அடிப்படையில் மாணவர்கள் தாங்கள் படித்த பகுதியிலேருந்து இடம்பெறக்கூடிய வினாக்களை, அதுக்கான சரியான விடை எழுதி மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பாக இதை அமையும்னு நம்புகிறேன். பொதுத்தேர்வில் 100 மதிப்பெண், உங்களுக்கு ஒரு தாள் அப்படின்னு முடிவாயிருக்கு. 100 மதிப்பெண்களில் முதல் 15 மதிப்பெண்கள் ஒரு மதிப்பெண் வினாக்கள். அதில் முதல் 11 வினாக்கள் உங்களுக்கு தேர்வு செய்க அப்படிங்கிற அடிப்படையில் இடம்பெறும். 12, 13, 14, 15 ஆகிய 4 மதிப்பெண்களும் தேர்வு செய்க என்ற 4 பதிலில் ஒரு சரியான பதிலை நீங்கள் எழுத வேண்டி இருந்தாலும், உங்களுக்கு ஒரு பாடல் கொடுக்கப்படும். அந்த பாடல் அடிப்படையில் 4 வினாக்கள் கேட்கப்படும். அதாவது 12வது வினா, 13வது வினா, 14வது வினா, 15வது வினா. இது தெரியாத மாணவர்கள் இந்த 4 மதிப்பெண்களையும் இழப்பதற்கான வாய்ப்பு உண்டு. இந்த பாடலை நல்லா ஒரு தடவை படிக்கணும். அந்த பாடல் அடிப்படையில் பின்வரக்கூடிய 4 வினாக்களும் கேட்கப்படும். அதை தான் மாணவர்கள் பயன்படுத்தி மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. என்ன பாட்டு கொடுத்துருப்பாங்க? உங்களுடைய புத்தகத்தில் இடம்பெறக்கூடிய ஏதோ ஒரு பாட்டு, அல்லது உங்களுக்கு பரிச்சயமான ஏதோ ஒரு பாட்டை அங்கே கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு, கம்பராமாயணத்தில் கங்கை படலம் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வரக்கூடிய ஒரு பாட்டு, ஆழ நெடுந்துறை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேல நெடும்படை கண்டு விலகிடும் இல்லாலோ, தோழமை என்றவர் சொல்லிய ஒரு சொல்லன்றோ, ஏழமை வேலன் இறந்திலன் என்றனை ஏசாரோ அப்படின்னு சொல்லிட்டு குகன் பாடக்கூடிய பாடல். இந்த குகன் பாடக்கூடிய பாடலை ஒருவேளை அங்கே கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இது ஒரு சான்று. ஏற்கனவே காணொலியுடைய ஆரம்பத்தில் நான் சொல்லிட்டேன், இது ஒரு சான்று. இது போல் ஏதாவது ஒரு பாடல் கொடுக்கப்படும். இந்த பாடல் அடிப்படையில் 4 வினாக்கள் கேட்கப்படும். இப்போ நான் சொன்ன பாட்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆழ நெடுந்துறை ஆறு கடந்து இவர் போவாரோ, வேல நெடும்படை கண்டு விலகிடும் வில்லாலோ, தோழமை என்றவர் சொல்லிய ஒரு சொல்லன்றோ, ஏழமை வேடன் இறந்தலன் என்றனை ஏசாரோ. என்ன பொருள்? ஆழமான இந்த கடலை தாண்டி போகக்கூடிய இந்த படை வீரர்கள் ஆழ நெடுந்துறை ஆறு கடந்து இவர் போவாரோ, பரதனுடைய படைகள் வரும், அதை பார்த்துட்டு குகன் ராமனுக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடிய பாடலாக இது சொல்லும். அவனுக்காக நான் வந்து பாடுபடுவேன், அவனுக்காக என்னுடைய உயிரையும் கொடுப்பேன், ஒருவேளை கொடுக்கல அப்படின்னாக்க இந்த உலகம் என்ன ஏசும் அப்படிங்கிற மாதிரியான செய்தி இந்த பாடலிடம் பெற்றிருக்கு. இதுலேருந்து எப்படி வினாக்கள் கேட்கப்படும்? இதை பற்றி வினாக்கள் பார்த்தனாக்கா, முதல்ல இதில் ஒரு வார்த்தை வருது, வில்லாளன் அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. அப்போ வில்லாளன் யார் அப்படின்னு கேட்கலாம். வில்லாளன் யார்? குகன். இதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணுமா? தேவையில்லை. உங்களுக்கு அந்த 12வது வினாவில் ஆப்ஷன்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய உங்களுக்கான 4 பதிலில் ஏதோ ஒரு பதிலாக இது இடம்பெறும். அதை பார்த்து தான் நீங்கள் எழுத போகிறீங்க. அடுத்து படலம். இந்த பாடல் எந்த படலத்தில் இடம்பெறுகிறது? அப்போ படலம் என்பது பிரிவு, உட்பிரிவு. அது 4 பதில் இருக்கும். அதில் கங்கை படலம் அப்படிங்கிறத நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். அடுத்து இந்த பாடலுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஆசிரியர் கம்பர். 4 பதிலில் ஒரு பதில் கம்பராக இருக்கும், அதை எழுத போகிறீங்க. 5வது, இதில் இடம்பெறக்கூடிய எதுகை, மோனை, இயைபு போன்ற ஏதாவது ஒரு நயங்களை உங்களுக்கு கேட்கலாம். ஒருவேளை இயைபு நயம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னாக்கா, முதல் வரியில் போவாரோன்னு முடியும், கடைசி வரியில் ஏசாரோன்னு முடியும். அப்போ ரோ ரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரே மாதிரியான இயைபு நயம் வருது அப்படிங்கிறத நீங்கள் குறிப்பிட்டு இந்த ஒரு மதிப்பெண் வினாக்களை சிறப்பாக எழுதலாம். மாணவர்கள் இந்த ஒரு மதிப்பெண் வினாக்களை கொஞ்சம் கவனமானுங்க. முதல் 11 வினா தனித்தனி வேறு வேறு மாதிரியான வினாக்களாக கேட்கப்படும். ஆனால் 12, 13, 14, 15 ஆகிய இந்த 4 மதிப்பெண்கள் ஒரு பாடல் அடிப்படையில் கீழே 4 பதில்களும் அந்த பாடல் அடிப்படையில் கேட்கப்படும் அப்படிங்கிற நினைவு வச்சுக்கோங்க. நினைவு வச்சுட்டு கண்டிப்பாக இந்த தேர்வில் அணுகுங்க. நல்ல மதிப்பெண் பெற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.